உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். தினசரி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடையா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பணம். நான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணத்தை சேமிக்கவே முடியல, பணம் கையிலே நிக்க மாட்டேங்குது. வீடு கட்ட பணம் வேணும், பிள்ளைங்களை படிக்க வைக்க பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு விதத்துல இந்த பணம் வந்து ஒரு பெரிய தடையா இருக்கு. இந்த மாதிரி பணத்தடை நீங்கவும் நம்ம வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் பெருகவும் இந்த ஒரு அற்புதமான பூஜையை நீங்க செய்யுங்க. இந்த அற்புதமான பூஜையை செய்யறதுனால உங்க வீட்டுல உள்ள பணத்தடை நீங்கி மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. இந்த பூஜையை போன வருஷம் அக்டோபர் மாதம் நான் ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு ஒரு குருஜி இந்த பூஜையை பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் முழு மனதாக இந்த பூஜையை பண்ணேன். உண்மையாக சொல்ல போனால் இந்த பூஜை நான் பண்ணி முடிக்கிற காட்டியுமே எனக்கு அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே சால்வ் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நான் இருந்தேன். ஆனால் இந்த பூஜையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலை உண்மையாலுமே சரியாயிடுச்சு. நான் அப்போவே குருஜி கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு அற்புதமான பூஜையை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலாமே, ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் பண தேவையில இருக்காதுங்க இல்லையா அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, அதனால நீயே இந்த பூஜையை பற்றி சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சேனல்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பணம் கஷ்டமாக இருக்கு, பணம் தேவைக்காண்டி ஒரு பூஜையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த பூஜையை பற்றி நான் சொல்கிறேன். பூஜை எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போ பண்ண போகிறது மகாலட்சுமி பூஜை. இந்த பூஜைக்கு முதல்ல மகாலட்சுமி ஃபோட்டோ, இந்த மாதிரி உள்ள மகாலட்சுமி ஃபோட்டோ வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பச்சை கலரில் சேலை கட்டி சப்பளங்கால் போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோ வாங்கணும். மகாலட்சுமி அம்மாவோட கால் வந்து இந்த மாதிரி சப்பளங்காலில் தான் இருக்கணும், கால் கீழே இருக்க மாதிரி வாங்காதீங்க. இந்த மாதிரி உள்ள ஃபோட்டோவை வாங்கி நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு ஒரு மனையில் இந்த மாதிரி துணி போட்டு மகாலட்சுமி அம்மாவோட ஃபோட்டோவை அதில் வச்சுருங்க. உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை வச்சு மகாலட்சுமி ஃபோட்டோவில் அலங்காரம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விளக்கி ஏற்றிக்கலாம். இது வந்து நெய் தீபம். மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு நம்ம நெய் தீபம் தான் ஏற்றணும். ரெட்டத்திரி போட்டு நான் நெய் போட்ட இந்த விளக்கை நான் ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுலில் புதுசாக வாங்கிட்டு வந்த கல் உப்பை இதில் கொட்டிக்கோங்க. வீட்டில் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கல் உப்பு யூஸ் பண்ணாதீங்க. புதுசாக இந்த பூஜைக்குன்னே வாங்கிட்டு வந்து அந்த கல் உப்பை இந்த கண்ணாடி பவுல் ஃபுல்லாக கொட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி பூஜை ரூமில் வந்து நம்ம கல் உப்பு வைக்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த கல் உப்பு எடுத்துரும். அதனால இந்த கல் உப்பை வந்து இந்த கண்ணாடி பவுலில் வச்சு வச்சுட்டு இன்னொரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் இந்த கல் உப்பு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கல் உப்புலேருந்து சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து இந்த டம்ளரில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டம்ளரில் நல்ல தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட் ஷீட்டில் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை எழுதணும். எப்படின்னா இப்போ உங்கள் பேர் எழுதிக்கிட்டு உங்களுக்கு தேவையான பணம், இப்போ எதுக்கு தேவை பணம் அப்படின்றத எழுதணும். அதாவது கடன் அடைக்கணும் அப்படின்ற அந்த நெகட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கடன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் எனக்கு வந்து என் குழந்தைங்களை படிக்க வைக்க பணம் வேணும், எனக்கு வீடு கட்ட பணம் வேணும் அப்படின்றத நீங்கள் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ என்னோடய குடும்ப தேவைகளுக்காக நான் வந்து ஒரு 5 லட்சரூபா வேணும்னு அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உமா மகேஸ்வரி, எனக்கு குடும்ப தேவைக்காக 5 லட்சரூபாய் பணத்தை நான் ஈர்க்கிறேன் எழுதணும். இந்த ஈர்க்கிறேன் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் நான் ஈர்க்கிறேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் எழுதணும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை எழுதிட்டு உங்களோட பேர், உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை அதை எழுதிட்டு அந்த பேப்பரை நாளாக மடித்து இந்த மாதிரி டம்ளர் வச்சுருக்கோம்ல உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த டம்ளரில் போட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு மந்திரம் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 108 தடவை சொல்லணும், சரிங்களா? ஓம் தேவிம் சுகலாப தேகிம், ஓம் தேவிம் சுகலாப தேகிம், ஓம் தேவிம் சுகலாப தேகிம். உங்களோட தேவையை மனசில் நினச்சிக்கிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட சொல்லிட்டு இந்த மந்திரத்தை 108 தடவை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த உடனே உங்ககிட்ட என்ன நெய்வேத்தியம் இருக்கோ, கல்கண்டு, தேன் வைக்கிறது ரொம்ப விசேஷம், இல்லைனா பசும்பால் வைக்கலாம்,
பசும்பால் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், தேன் வைக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன நெய்வேதியம் இருக்கோ அதை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி காமிச்சிட்டு தீபம் காமிச்சிருங்க. இப்போ இந்த பூஜையை வந்து நம்ம எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜையை வந்து நம்ம 40 நாள் இந்த பூஜையை பண்ணணும். இந்த பூஜையை பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமாக தான் இந்த பூஜையை பண்ணணும். மாதவிடாய் காலத்தில் இந்த பூஜையை பண்ண வேண்டாம். ஒரு 25 நாளில் நமக்கு மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து ஒரு 5 நாள் 3 நாளில் நம்ம குளிச்சுட்டா கூட நீங்கள் 5 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. 5 நாளுக்கு அப்புறம் தான் திருப்பி இந்த பூஜையை நீங்கள் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பூஜையை பண்ணும்போது நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இந்த பூஜையை பண்ணும்போது தாம்பத்திய உறவுலையும் நம்ம இருக்கக்கூடாது. இந்த பூஜையை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமாக தான் நம்ம இருக்கணும். மனதளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி சுத்தபத்தமாக தான் இந்த பூஜையை பண்ணணும். இந்த பூஜை எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது தான் சிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு இந்த பூஜையை பண்ணுங்கள். குளிச்சுட்டு தான் இந்த பூஜையை பண்ணணும், காலையில் பண்ணுங்கள். அப்படி என்னால் காலையில் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க ஈவினிங் 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றுவீங்க இல்லையா, அப்போ இந்த பூஜையை பண்ணலாம். இப்போது இந்த டம்ளரில் வந்து நம்ம கோரிக்கை எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டம்ளர் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டு பூஜை ரூமில் கால் படாத இடத்துல மூளையில் கொண்டு போய் வச்சுருங்க. இது அப்படியே 72 மணி நேரம் இருக்கணும். அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணிக்கு இந்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, சனிக்கிழமை விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமை அந்த தண்ணியை எடுத்துட்டு இந்த பேப்பரை வந்து நீங்கள் எடுத்து தண்ணி ஓடுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த தண்ணி டம்ளரில் உள்ள தண்ணியை வந்து எடுத்து சிங்கில் ஊற்றிட்டு புதுசாக தண்ணி மாற்றி இதே மாதிரி உப்பு போட்டு உங்கள் கோரிக்கையை எழுதி பூஜை பண்ணணும். இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம வந்து உப்பெல்லாம் போட்டு நம்ம கோரிக்கையெல்லாம் எழுதி வச்சுட்டு நம்ம மந்திரத்தை 180 ரூபா சொல்லியாச்சு. இந்த தண்ணியை வந்து நம்ம மூலையிலேயே வச்சுட்டோம். இப்போ சனிக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை மகாலட்சுமி அம்மாவுக்கு முன்னாடி உட்காந்து உங்கள் கோரிக்கையை சொல்லிவிட்டு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றுட்டு அந்த மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஓம் தேவிம் சுகலாப தேகிம், இதை வந்து 180 ரூபா சொல்லிடுங்க. இப்போ அந்த தண்ணியை மாற்றக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அந்த மூலையில் வச்சுருக்க தண்ணியை எடுத்து மாற்றிட்டு திருப்பி புது தண்ணியை வச்சு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் மூலையில் வச்சிடணும். இது வந்து 3ஆம் நாள். அப்புறம் 4ஆம் நாள் திருப்பி நீங்கள் வந்து தண்ணி மாற்றாமல் அப்படியே நீங்கள் வந்து மந்திரத்தை மட்டும் சொல்லணும். கண்டினியூவாக வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 40 நாள் தொடர்ந்து இந்த பூஜையை நீங்கள் பண்ணணும். 40 நாளில் இடையில பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 5 நாள் மட்டும் தவிர்த்துட்டு அப்படியே அடுத்த நாள்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள். நீங்கள் 40 நாள் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் நான் கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன். முக்கியமாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பூஜையை குளிச்சுட்டு தான் பண்ணணும், சுத்தபத்தமாக தான் பண்ணணும். நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுங்க, சுத்தபத்தமாக இருந்து இந்த பூஜையை பண்ணுங்கள். 40 நாள் பண்ணுங்கள். 40 நாள் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடச்சிரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இது வந்து முழுக்க முழுக்க பணம் சம்மந்தப்பட்ட பூஜைக்கு மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு பூஜை இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து குருஜிட்ட கேட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த பூஜையில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.